அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இதிகாசங்களின் கதை என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று வாரியார் சுவாமிகளின் நினைவு தினம். வாரியார் சுவாமிகள் மகாபாரதத்தை பற்றி, ராமாயணத்தை பற்றி நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு பாடலுக்கும் புது புது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நினைவு தினம் நேற்று என்பதால் ராமாயணத்தில் ஒரு பாடலுக்கு அவர் சொன்ன விளக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ராமாயணத்தில் ஒரு பாடல், பரதனும் குகனும் சந்திக்கிறார்கள். கம்பன் எழுதுகிறான், வந்து எதிரே வந்தானை தொழுது மலர் இருந்த அந்தனனும் தனை வணங்க அவனும் அவனடி வீழ்ந்தான். இதுதான் பாடல். கம்பன் என்ன சொல்றான், பரதனும் குகனும் சந்திக்கிறாங்க, அவனும் அவனடி வீழ்ந்தான், அவன் அவன் காலில் விழுந்தான் என்று கம்பன் எழுதுகிறான். யார் யார் காலில் விழுந்தான்னு கம்பன் சொல்லலை. பரதன் குகன் காலில் விழுந்தானா அல்லது குகன் பரதன் காலில் விழுந்தானா என்று நிறைய கம்பன் கழக மேடைகளில் தொடர்ந்து இந்த பாடலை பற்றிய விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்வாங்க, என்ன இருந்தாலும் பரதன் ஒரு நாட்டினுடைய மன்னனாக அறிவிக்கப்பட்டிருப்பவன், அவன் அரச வாரிசு, குகன் யார், அவன் மிக மிக சாதாரணமானவன், அதனால் குகன் பரதன் காலில் விழுந்தான் என்று சொல்வார்கள். சில பேர் என்ன சொல்வாங்க, என்ன இருந்தாலும் பரதன் தன்னை விட வயதில் மூத்த, அனுபவத்தில் பெரியவர்களை மதிக்கிற பண்பு கொண்டவன், அதனால் பரதன்தான் குகன் காலில் விழுந்தான் என்று விளக்கம் சொல்வார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு நிகழ்ச்சியில் இந்த பாடலுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறார். கம்பன் அவன் அவனடி விழுந்தான்னு எழுதிட்டு போயிட்டாரு, யார் யார் காலில் விழுந்தான் நம்மக்கிட்ட சொல்லலை, ஆனால் யார் யார் காலில் விழுந்தார்கள் என்று நாம் ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறார். வீட்டில் ஒருத்தர் சாமி கும்பிடுறதுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கார். சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு நெத்தியில் வைக்கிறதுக்காக ஒரு தங்க காசு டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கார். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் உள்ளவர், அவர் இவரை விட வசதியில் குறைவானவர். வாங்க சார் உட்காருங்க, இதோ காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டேபிளில் இருந்த தங்க காசை பார்த்தா காணோம். வழக்கமாக நம்ம என்ன நினைப்போம், அந்த டேபிளில் தான் தங்க காசு இருந்தது, அது பக்கத்தில் தான் இவர் உட்காந்துருக்கிறாரு, இப்போ தங்க காசை காணோம் அப்படின்னா நாம் என்ன நினப்போம், வந்தவர் எடுத்துட்டார் அப்படி தானே நினப்போம். இப்போ இவர் ஐயோ இங்கேருந்து தங்க காசை காணோமே காணோமே அப்படின்னு தேடுறார். வந்தவர், சார் இங்கே தங்க காசு வச்சுருந்தீங்களா, காணோமா, அடடா இருங்க நானும் தேடுறேன் அப்படின்னு தேடும்போது அவர் பாக்கெட்லேருந்து ஒரு தங்க காசு கீழே விழுவுது. இவருக்கு அவ்வளவு கோபம், என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு டேபிளில் அதுவும் நான் சாமிக்கு வச்சுருந்த தங்க காசை திருடிட்டு நீயும் சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்சியா, திருட்டு பயலே அப்படின்னு திட்டுறார். உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு வேகமாக டேபிளில் கையை வச்சு அடிக்கும்போது ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருந்துருக்கிறார், அந்த சொம்பு தண்ணி கீழே விழுவுது, அதுக்குள்ளே இருந்து ஒரு தங்க காசு வருது. அவருடைய குழந்தை விளையாட்டுத்தனமாக டேபிளில் இருந்த தங்க காசை எடுத்து சொம்பு தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. இப்போ தான் அது அவருக்கு தெரியுது. அடடான உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே, மன்னிச்சிருங்க 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 என்று அவருடைய காலிலே இவர் விழுகிறார். ஏன் விழுறார், உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே சார், என்ன மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார்னு கும்பிடுறார். ஏன் கும்பிடுறார், ஐயோ உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேனே தப்பாக நினச்சிட்டேனே என்கிற அந்த குற்ற உணர்வு இயல்பாகவே கும்பிட வைக்கும், காலில் விழ வைக்கும் இல்லையா. குகன் பரதனை திட்டுகிறான்,
அவ அப்படி தூரத்துல வருகிற காட்சியை பார்த்த உடனே கொதிக்கிறான் குகன். இவன் என்ன நினைச்சிட்டானா, ஏற்கனவே இதிகாசங்களின் கதையில நான் அதை சொல்லியிருக்கேன், பரதனை குகனும் தவறாக நினைத்தான் அப்படின்னு. குகன் என்ன நினைச்சான் அப்படின்னா, பரதன் அவன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டான் என்றுதான் பரதன் நினைத்தான். குகன் என்ன நினைத்தான், ஏற்கனவே இதிகாசங்களின் கதையில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், பரதனை குகனும் தவறாக நினைத்தான் என்று. பரதன் தன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டான் என்றுதான் குகன் நினைத்தான். தூரத்தில் பரதன் வருவதை பார்த்த உடனேயே குதித்து போய் திட்டுகிறான் குகன், வரட்டும் இப்போ அவனை என்ன பண்ணுறேன் பார், என்ன பண்ணுறேன் பார், ராமனை காட்டுக்கு அனுப்புனது பத்தாதுன்னு இப்போ வேற வந்துட்டானா, என்ன பண்ணுறேன் பார் என்று பரதனை திட்டுகிறான் குகன். ஆனால் பரதனுடைய தோற்றத்தை பார்த்த உடனேதான் குகனுக்கு புரிகிறது, இல்லை நம்ம அவசரப்பட்டுட்டோம், பரதனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை போல இருக்கு என்று பரதனை அவன் வணங்குகிறான், கும்பிடுகிறான். இந்த இடத்தில் தான் இந்த பாடல் வருகிறது. வாரியார் சுவாமிகள் சொன்ன விளக்கம், மற்ற தமிழ் அறிஞர்கள் பேரறிஞர்கள் வேறு வேறு விதமாக விளக்கம் சொல்லியிருக்கலாம், நான் சொல்வது வாரியார் சுவாமிகள் சொன்ன விளக்கம். ஐயோ உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க என்று எப்படி ஒருவன் குற்ற உணர்வோடு கும்பிட்டு கும்பிட்டு காலில் விழுவானோ அதே போல குகன் பரதன் காலில் விழுந்தான் என்று அவர் விளக்கம் தருகிறார். அவன் அவனடி விழுந்தான் என்று கம்பன் எழுதிவிட்டு போய்விட்டான். ஆனால் காலம் காலமாக இன்று வரை அந்த பாடல் யார் காலில் யார் விழுந்தது என்கிற விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. சரி, இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, யாரையாவது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க அந்த தப்பை செய்யலை அப்படின்னு தெரிய வரும்போது மன்னிப்பு கேட்க நம்ம ஈகோ இடம் தராது. தப்பாக நினச்சிட்ட அதுக்காக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதா அப்படின்னு மனசில் ஒரு ஈகோ தடுக்கும். அந்த ஈகோவை தூக்கி போட்டு விட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன்ப்பா சாரிப்பா என்று மன்னிப்பு கேட்பது என்பது பெருந்தன்மை, அது ஒவ்வொருவருக்கும் அவசியம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் உணர்த்துகிறது. வாரியார் சுவாமிகளின் நினைவு தினம் நேற்று, அவர் சொன்ன ராமாயண பாடல் விளக்கத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.